சரியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு 3:1-6 வரை. யாக்கோபு 3:1-6 வரை. என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர ஆகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயும் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கே அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாயிருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயங்களாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. வேத வாசிப்பு தொடரும். கொடுக்கப்பட்ட வேத யாக்கோபு 3:7-12 வசனங்கள் முடிய. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு, நாவு 5 முக்கிய உண்மைகள். நாவு 5 முக்கிய உண்மைகள். கடந்த வாரத்தில் இந்த வேத பகுதியை மீண்டும் மீண்டுமாக தொடர்ந்து வாசிக்கும்படியாக ஆவியானவர் என்னை நெருக்கி ஏவினார் என்றே சொல்லலாம். நேற்றைய தினத்தில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது நம்முடைய நாவு சார்ந்த ஒரு 5 உண்மைகளை இந்த வேத பகுதியிலிருந்து நான் பார்க்க முடிந்தது. முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. நம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான் என்று இருக்குது. முதல் வசனத்தில் பார்த்தோம், என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. பிரியமானவர்களே, நம்முடைய ஒரு அறிவு, நம்முடைய ஒரு மதம் சார்ந்த காரியங்கள் நம்மளை ரொம்ப போதகராக ஆக்கக்கூடாது. அப்படின்னா ரெண்டு விதமாக அதை தவறாக மொழிபெயர்ப்பு வியாக்கியானம் பண்ணுவாங்க. ஒன்று, கர்த்தர் நம்ம ஊழியத்துக்கு அழைக்காமல் யாருமே போதகராயிடக்கூடாது. கர்த்தர் நம்ம ஊழியத்துக்கு அழைக்காமல் யாருமே போதகராயிடக்கூடாது. அநேகர் போதகர் ஆகக்கூடாது, அநேகர் ஊழியக்காரங்களாகவும் விரும்பக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவாங்க. 2:3 தொடர்ச்சியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே ஒரு ஊழியனாக ஒரு போதகனாக வருகிறதை பற்றி முன்னும் பின்னும் ஒன்றுமே சொல்லலை. இது போதக ஊழியத்தை, போதக கிருப வரத்தை பற்றி இங்கே குறிப்பிடலை. பிரியமானவர்களே, அவன் இங்கே போதகராகக்கூடாது
அப்படின்னா ரெண்டாம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். நம்முடைய கிரியை, கிரியைனால தான் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தை எப்படி வெளிப்படும் விசுவாசம்? கிரியைனால தான் நம்ம விசுவாசம் வெளிப்படும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிட்டு மூன்றாம் அதிகாரத்துக்குள்ளே வர்றார். பிரியமானவர்களே, ஏன் நம்ம போதகராக இருக்கக்கூடாது? ஆக்கினைக்கு உட்பட்டு விடுறோம். ஏனென்றால் நம்மள அநேகர் தவறுகிறவர், எல்லாரும் தவறு, பல காரியங்களில் நம்ம தவறுகிறோம். என்னென்ன காரியங்களும் எல்லாரும் தவறுறோம். எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மெல்லாம் கூட தவறுவோமா என்றால், மூன்று முக்கியமான காரியங்களை உளவியல் நிபுணர்கள், வேத வசனத்தின் அடிப்படையில் பண்டிதர்கள், மூன்று முக்கியமான காரியங்களை நான் அதை குறித்து தியானித்தேன், உங்களிடத்துல சொல்லுகிறேன். முதலாவது, அவர் டிஸ்போசிஷன் அண்ட் இன்டென்ஷன் ஆஃப் த ஹார்ட். நம்ம பைபிளில் சொல்லியிருக்கு, நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்குது. எல்லோருடைய இருதயம், இல்லைன்னா பைபிள் தப்பாயிடும். இருதயத்தின் நினைவுகளெல்லாம் நித்தமும் மோசமாக தான் இருக்கு. நம்முடைய ஒரு பேட் இன்டென்ஷனில் தான் நம்முடைய கம்யூனிகேஷன், நம்முடைய ஆலோசனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அட்வைஸ் பண்ணுறது எல்லாம் வருது. அப்போ நம்ம அட்வைஸே பண்ணக்கூடாதா என்று சொன்னால், ஒரு போதகனாக இருந்து நடக்க வேண்டிய வழியை மற்றவர்களுக்கு சொல்லுகிறது, இல்லை இது தவறு இது சரி என்று மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, தவறிலிருந்து மற்றவர்களை திருத்துவது. இங்கே அதை குற்றமாக சொல்லவில்லை, ஆனால் அதை செய்கிறது எப்படி இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். நம்ம எதுவுமே ஒரு தப்பே இல்லாத மாதிரி, நம்மகிட்ட ஒரு குற்றமே இல்லாத மாதிரி மற்றவங்களுக்கு நிறையா பொட்டலும் பொட்டலமாக பொட்டலும் பொட்டலமாக மூட்டை மூட்டையாக நம்ம அட்வைஸ் பண்ணிகிட்ருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், நம்ம பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், புருஷன் மனைவிக்கு அட்வைஸ் பண்ணுவோம், மனைவி புருஷனுக்கு அட்வைஸ் பண்ணுவாள். ஆனால் நிறையா நேரங்களில் நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது நம்முடைய ஹார்ட்டுடைய இன்டென்ஷன் தப்பாக இருக்கும். ஒரு நடந்த சம்பவம், ஒரு சபைக்கு ஒரு இந்த சிஸ்டர் ஒழுங்காக போவாங்க, அவங்க கணவன் சபைக்கு வர்றதில்லை, அவர் கொஞ்சம் குடிகாரனாக இருந்துகிட்டு இருந்தார். ரொம்ப பாரத்தோடு ஜெபிப்பாங்க, ஆண்டவரையா அவர் ரட்சியம், ஆண்டவரையா அவர் ரட்சியன்னு சொல்லி ஜெபிப்பாங்க. எல்லா ஜெப குறிப்புகளும் எழுதி கொடுப்பாங்க, அவர் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும். இப்படி நடுகவே சில ஆண்டுகள் ஜெபித்தான் அவர் ரட்சிக்கப்படுறாரு, கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாங்க. ஒரு நாள் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னாங்க, பாஸ்டர் எவ்வளவோ ஜெபிச்சுட்டு அவர் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறார், நான் இன்னைக்கு கோயிலுக்கு சபைக்கு வரமாட்டேன் பாஸ்டர்ன்னாங்க. பாஸ்டர் கேட்டாங்க, அதுக்கு நீங்கள் சபைக்கு வர்றது என்ன சம்மந்தம்னாங்க. எல்லோரும் ஜோடி ஜோடியாக வர்றாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வர்றாங்க, நான் மாத்திரம் தனியாக வரேன். எப்படியாவது அவர் சபைக்கு வரணும்னு எவ்வளவோ நான் ஜெபிச்சு பார்த்துட்டேன், அவர் சபைக்கு வரவே மாட்டேக்கார் பாஸ்டர், எனக்கு தனியாக வர கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாரா, இம்மா அவன் ஹஸ்பண்ட் ரட்சிக்கவே படமாட்டான்னாரு. இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போச்சு. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லு? ஆமாம், உன் ஹஸ்பண்ட் ரட்சிக்கவே பட மாட்டான். உன் ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிற ஜபம் எதற்காக? அவர் பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காக இல்லை, அவர் உன் கூட ஜோடி சேர்ந்து கை பிடிச்சிக்கிட்டு சபைக்கு வரணுங்கிறது தான் உன்னுடைய இன்டென்ஷன். எல்லாரும் ஜோடி ஜோடியாக வர்றாங்க, நான் மாத்திரம் தனியாக வர வேண்டியிருக்கேன், என் ஹஸ்பண்ட் என் கூட சேர்ந்து சபைக்கு வரணுங்கிறது தான் உன்னுடைய இன்டென்ஷன். ஒழிய உன்னுடைய இன்டென்ஷன் அவர் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றல்ல. அநேக வேலைகளில் நம்ம மற்றவங்களுக்கு நிறைய காரியங்களை ஆலோசனையாக சொல்லுவோம், இதை செய்ய அதை செய்யன்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் நமக்குள்ளாக உள்ள ஒரு எண்ணம் உள்ள நம்முடைய செல்ஃபிஷ் மோட்டிவ், எனக்குன்ற ஒரு சுய நலம் இருக்கும். என் கணவன் எனக்கு இதை செய்யணும், என் மனைவி எனக்கு இதை செய்யணும், என் பையன் என்ன இப்படி பார்க்கணும், என்னுடைய சுயநலத்தை அடிப்படையாக வைத்து தான் நான் சொல்லுகிற அநேக ஆலோசனைகள் இருக்கும். எப்போதும் நம்ம பிறர் நலத்தை மாத்திரம் நினைவைத்து ஆலோசனை சொல்ல மாட்டோம். சில வேளைகளில் முற்றுமாக நம்ம பிறருக்காக ஆலோசனை சொல்லுவோம். சில வேளைகளில் சில தம்பிமார் பிந்தி வரும்போது நான் அடிக்கடியாக சொல்கிற வார்த்தை, நீங்கள் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் பிந்துறதுனால நான் எதையும் இழந்து போகலை, எனக்கு எந்த இழப்பும் இல்லை. ஆனால் உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய ஒரு நல்லடத்தை பாதிக்கப்படும், உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய ஆள் தத்துவம் பாதிக்கப்படுகிறது. நீங்கள் அந்த பிந்தலைங்கிற ஒரு நிலைக்கு வரணும். குறித்த நேரத்துக்கு நான் போவேன் என்ற ஒரு அந்த ஒரு ஆள் தத்துவ டெவலப்மெண்ட் வேணும், அது வளர்ச்சி பெறணும். உங்களுக்காக வாங்க என்று சொல்கிறேன். இதற்காக இதை சொல்கிறேன், நம்ம அநேக வேலைகளில் மற்றவங்களுக்கு எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் சரி, அதனுடைய உள்நோக்கம்
நம்முடைய ஒரு சுயநலமாக இருக்கும். இது ஒரு பெரிய காரியம். இப்போ ரெண்டாவது, நம்முடைய இன்டென்ஷன் தவறாக இருக்கும்போது, பிரியமானவர்களே, தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அவர் மைண்ட், நம்முடைய மனதை நம்ம செலுத்தும். இப்போ உதாரணமாக ஒரு அம்மா இருக்கிறாங்க, பையனுக்கு திருமணம் ஆயிற்று. இப்போ அந்த பையன் அண்ணன் விட்டுறக்கூடாது. வயதான காலத்தில் பையன் மனைவி பேச்சப்ப கேட்டுக்கிட்டு மனைவி குடும்பம் பிள்ளைங்கன்னு போயிட்டு வயதான காலத்தில் அம்மா விட்டுறக்கூடாது. சில இடத்துலலாம் பார்க்குறோம், பேப்பரில் வாசிக்கிறோம், அவன் என்ன பண்ண, அம்மாவை கொண்டு போய் இப்போ தெரியும் ஊர் தெரியாத ஒரு ஊரில் கொண்டு விட்டுட்டு மார்க்கெட் ப்ளேஸில் விட்டுட்டு வந்துட்டான், அநாத ஆசிரமத்தில் சேர்த்துட்டான், விரட்டி விட்டுட்டான், மகா வீட்டுக்கு அனுப்பிட்டான், இப்படியெல்லாம் நிறைய கேட்குறோம். இப்போ வயதானோன்னு ஒரு பயம் வருது, என் பையன் என்னை விட்டு போயிடக்கூடாது, நான் சாகிற வரைக்கும் என் பையன் என்னை காப்பாற்றணும், என்னை நல்லா வச்சுக்கணும். இது ஒரு இன்டென்ஷன். சரி, இந்த எண்ணத்தை நிறைவேற்ற, சும்மா எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், இந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு திட்டமிடுதல் வரும். ரெண்டாவது திட்டமிடுதல் வரும். எப்படியாவது அவனை கூப்பிட்டு பேசணும், அவனை தன் பக்கம் வசப்படுத்தணும். நம்ம கிறிஸ்தவ அம்மானா என்ன சொல்லுவாங்க, பைபிளிலேருந்து வசனம் சொல்லுவாங்க, தகப்பனையும் தாயிங்கனம் பண்ணுவையாக, முதிர் வயதில் நாங்கள் தாண்டா உனக்கு கிரீடம், உன்னை இப்படியெல்லாம் வளர்த்தேன், உன்னை இப்படியெல்லாம் ஆளாக்கினேன். இப்போ அந்த பையனுக்கு இதெல்லாம் சொல்லணும். என்ன நோக்கம் என்ன, அந்த பையனை எப்படியாவது எனக்கு வயப்படுத்தணும், ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு அஜெண்டா இருக்குது. இப்போ ரெண்டாவது என்ன பண்ணுறோம், செகண்ட் ஸ்டெப்பு, அந்த அஜெண்டாவை நிறைவேற்ற எப்படி அவனை தனியாக பார்த்து பேசலாம், வீட்டில் வச்சு பேச முடியாது, நேரடியாக அவன்கிட்ட போய் சொல்ல முடியாதுடே, உன் பிள்ளைகள்லாம் பார்க்காதடா, உனக்கு அம்மா தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்ணலாம், அவனை எப்படியாவது தனியாக மீட் பண்ணணும், அவனோடு கூட தனியாக பேசணும். பிரியமான ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேங்க, இருக்கிற மாமியாரெலாம் உன்னை கோபப்படுறாதீங்க. இந்த ஈவில் இன்டென்ஷன், இப்போ நமக்கு என்ன வருது, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் மைண்ட், மைண்டில் ஒரு ஸ்கீம், அந்த அஜெண்டா இப்போ ஒரு செயல் திட்டமாக மாறுது. சரி, இப்போ இந்த செயல் திட்டம் வகுத்துட்டோம். மூன்றாவது தான் நம்முடைய வாயில் வார்த்தைகள் வருது. மூன்றாவது ஸ்டேஜ் கம்யூனிகேஷன். இந்த செயல் திட்டத்தை மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டு தான் காரியம் நடக்காது. அப்போ அவங்ககிட்ட போய் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். சில வேளை ரொம்ப அருமையாக கூட பேசலாம், ரொம்ப அழகாக பேசலாம், ராஜா கண்ணு செல்லும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். ஆனால் உள்ளத்துக்குள்ளே தவறான ஒரு செயல் திட்டம் இருக்குது. அந்த செயல் திட்டத்துக்கு காரணம் உள்ளுக்குள்ளே ஒரு தவறான எண்ணம் இருக்குது. இன்டென்ஷன், இன்டென்ஷன்லேருந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து இப்போ அதனுடைய எக்ஸிக்யூஷன் வருது. அதை எப்படியாவது நிறைவேற்றணும். அப்போ மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம், இதை செய்ய, இதை செய்யாத, இப்படி பண்ணுப்பா, இப்படி என்ன பாருப்பா, ஏதாவது சொல்லி அவங்கள நம்ம நம்முடைய இன்டென்ஷனை நிறைவேற்றுவதற்காக அந்த நாக்கை பயன்படுத்துவோம். பிரியமானவர்களே, அப்போ இதை இதில் எல்லாருமே தவறு செய்கிறோம். அநேக வழியில் நம்முடைய இன்டென்ஷன் தவறாக இருக்குது. இந்த இன்டென்ஷன் ஒரு செயல் திட்டத்துக்குள்ளே வருது, அந்த செயல் திட்டம் கம்யூனிகேஷனாக மாறுகிறது. பிரியமான நான் நல்லா ஆய்ந்தெடுத்து ஒரு ஒரு அறிஞர் பெருமக்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு கருத்தை நான் சொல்லி, இப்படி தான் நமக்கு கம்யூனிகேஷன் பிறக்கிறது. இதைத்தான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். சில வேலைகள் இது முற்றிலும் ஈவிலாக இருக்குது. எப்படினால் வருது, இது முற்றிலும் ஈவிலாக, முற்றிலும் கெட்டதாக, முற்றிலும் தவறானதாக இருக்குது. சில வேலைகளில் கொஞ்சம் தவறு கொஞ்சம் நல்லது போல காணப்படுகிறது. ஆனால் பொதுவாக நம்முடைய ஆலோசனைகள், மற்றவர்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவது, பிரியமானவர்களே, நம்முடைய இன்டென்ஷனை பொறுத்தது. அதை நல்லா நினைவு வைத்துக்கோங்க. இன்றைக்கு ஆங்கில ஆராதனையில் ஒரு சின்ன ஒரு பழைய ஒரு சிறு கதை ஒன்று சொன்னேன். இந்த கணவன் இன்னொரு பெண்ணை விரும்புகிறான், அந்த பெண்ணையும் திருமணம் செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை அவனுக்கு வருகிறது. இப்போ அவன் மனைவிட்ட போய் ரொம்ப தேன் ஒழுக, தேனும் பாலும் ஒழுக பேச ஆரம்பிக்கிறேம்மா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை போல் ஒரு நல்ல மனைவி கிடையாது, உன்னை ஒரு நாளும் என் வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன், உன்னை எப்போதும் நான் சந்தோஷமாக வைப்பேன், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி அப்படியே கொட்டுறான். அவளும் பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருக்கான்.
ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு ஒரு குறைவில்லாமல் பார்த்துக்குவேன், கண் கலங்காமல் பார்த்துக்குவேன், இப்படியெல்லாம் அவன் சொல்கிறான், அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டேவார். இது அவ்வளவு நல்லா பேசிட்டு இப்போ என்ன சொல்ல வரான், மா உனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு, இப்போ நான் அவளை திருமணம் செய்தே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை, நீ சம்மதிச்சா தான் இல்லைன்னா நான் ஒரு பெரிய நெருக்கத்தில் இருக்கேன், அப்படியெல்லாம் வாழ ஆரம்பிக்கிறேன். அப்போ இவன் இதுவரைக்கும் தேன் ஒழுக பேசினதெல்லாம் இந்த ஒரு காரியத்தை சொல்லுவதற்காக இவ்வளவு தேன் ஒழுக அவன் பேசு. எல்லாம் சொல்லி முடிச்சோன்னு அவன் சொன்னான், ஐயோ ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, நான் கூட உங்கள்கிட்ட பேசணும்னு தான் யோசித்துக்கிட்டு இருந்தேன், இப்படி ஒருத்தனை நான் மேரி பண்ணலான்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட எப்படி சொல்லலான்னு யோசித்துக்கிட்டு இருந்தேன், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எவ்வளோ மேரி பண்ணீங்க நான் இவ்வளோ மேரி பண்ணிக்கிறேன்ட்டான். பிரியமான நம்முடைய கம்யூனிகேஷன், சிலர் ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க, ரொம்ப நம்மளை உயர்த்துகிறாங்க அப்படின்னு சொன்னாலாம் அதனால் அவங்க இன்டென்ஷன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த மூன்று காரியங்கள் இதில் இருக்குது. நம்முடைய இருதயத்தில் உள்ள நினைவுகள் எல்லாம் நித்தமும் மோசமாக தான் இருக்கு. இந்த இருதயத்தில் உள்ள நினைவுகள் எல்லாம் பிரியமானவர்களே ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குகிறது. எப்படி இதை நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கு. ஒருவேளை நான் சொன்னது ரொம்ப ஒரு கூடுதலான ஒன்றாகிற சின்ன சின்ன காரியங்களில் கூட அப்படி தான். இந்த செயல் திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம். பிரியமானவர்களை நம்ம ஆக்கினைக்கு தப்புவது. மூன்றாவது இன்னொரு பக்கம் நம்ம ஆலோசனை, இதனால தான் நம்ம வி அஃபண்ட், தவறுகிறோம், எல்லோரும் தவறுகிறோம் பிரியமானவர்களே. இன்னொன்று, நாம் மற்றவர்களுக்கு போதிக்கும் போது மூன்று பிழைகள் வருகிறது. ஒன்று, நம்ம தான் ஸ்டாண்டர்ட், நான் தான் சரி என்ற ஒரு நிலை எடுக்கிறோம், நிலைப்பாடு எடுக்கிறோம். ஒரு நடந்த நிகழ்ச்சி, பிரியமானவர்களே, ஒரு சபையில் இந்த ஸ்திரீகள்லாம் குறிப்பாக ஊழியத்தில் இருக்கிற பெண்கள்லாம் முழுக்கை சட்டை போடுற ஒரு சபை பிரிவு, அதை சேர்ந்த ஒரு அம்மா வியாக்கியானம் பண்ணுறாங்க. என்ன வியாக்கியானம் பண்ணுறாங்க, அவெல்லாம் எங்கள் இன்னொரு ஊழியக்காரியை பற்றி, கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற இன்னொரு ஊழியக்காரியை பற்றி சொல்கிறாங்க. அவெல்லாம் எங்கள் சபையில் தான் இருந்தா, எங்கள் சபையில் இருக்கும்போது அவள் கூட முழுக்கை சட்டை தான் போடுவாள், அவள் விழுந்து போன பிறகு வெக்கம் இல்லாமல் அரைக்கை சட்டை போட ஆரம்பிச்சிட்டா, அதுக்கு முன்னாலாம் எங்கள் சபையில் இருக்கும்போது அவள் முழுக்கை சட்டை தான் போடுவாள் அப்படின்னு. இதை கேட்டு அரைக்கை சட்டை போடுற சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, சச்சா என்ன முழுக்கை அரைக்கையிலலாம் என்ன இருக்குது, ரொம்ப தான் பெருமை, ரொம்ப தான் இது ஃபஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அரைக்கை சட்டை போட்ட என்ன பெரிய தப்பா அப்படின்னு முழுக்கை சட்டை போட்டவங்கள அரைக்கை சட்டை போட்டவங்க குறை சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க ஸ்லீவ்லெஸ் போட்டு ஒர்ஷிப்லாம் நடத்துகிறாங்க, கையை காலை ஆட்டி. இந்த அரைக்கை சட்டை போட்டவங்க சொல்கிறாங்க, சரி வெக்கமே இல்லை, ஸ்டேஜில் நின்று ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு கையை காலை ஆட்டிட்டு ஒர்ஷிப் பண்ணுறாள், தேவ சமூகத்தில் வெக்கமே இல்லையாங்கிறாங்க. இப்போ முழுக்கை சட்டை போட்டவங்களுக்கு அரைக்கை சட்டை குறைவாக இருக்குது, அரைக்கை சட்டை போட்டவங்களுக்கு முழுக்கை சட்டை ரொம்ப ஃபஸ்ஸாக இருக்குது, ஸ்லீவ்லெஸ் ரொம்ப குறையாக இருக்குது. பிரியமானவர்களே, ஸ்லீவ்லெஸ் போடுறவங்களுக்கு இது ரெண்டுமே பைத்தியமாக தெரியுது. இன்றைக்கு எல்லாருடைய மனநிலையிலும் உள்ள பிரச்சனை, நான் செய்கிறது சரி, இதை விட யாராவது கூடுதலாக செஞ்சால் அது ரொம்ப ஃபஸ்ட் பண்ணுறது, இதை விட யாராவது குறைவாக செஞ்சால் அது ரொம்ப தவறானது, யார் ரைட்டு நான் தான் ரைட்டு, ரெண்டாவது ஒரு குற்றச்சாட்டு நான் தான் மாதிரி. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மாதிரியாக இருந்தால் எப்படி இருக்கும், இவங்க பிள்ளைகள் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளணும், அந்த அம்மா பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படுத்துனா என்னம்மா அப்படின்னு கேட்குது. நான் அப்பாவுக்கு கீழ்ப்படுறேன் பாரு, அதுக்கு பேர் தான் கீழ்ப்படுத்தல், அந்த அம்மா சொல்லி கொடுக்கணும். இந்த அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுறத பார்த்து அந்த பிள்ளை கீழ்ப்படுத்தலை கற்றுக்கொண்டால் என்ன ஆகிறது அந்த பிள்ளை, கீழ்ப்படுதல்னா என்ன, அந்த ஐயா சொன்ன பாரு, பாஸ்டர் சொன்னால் எப்படி கீழ்ப்படுறேன் பார்த்தியா, எங்கள் ஆஃபீஸில் எப்படி கீழ்ப்படுறேன் பார்த்தியா, எங்கள் ஆஃபீஸர் சொல்கிறதுக்கு எப்படி கீழ்ப்படுறேன் பார்த்தியா, அது பேர் தான் கீழ்ப்படுதல். அப்போ நம்முடைய வாழ்க்கை நம்ம பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்கணுமே ஒழிய, வெறும் நம்முடைய டீச்சிங், நானே பெரியவங்களுக்கு கீழ்ப்படியாமல், எங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல், நான் என்னுடைய ஆஃபீஸருக்கு கீழ்ப்படியாமல், நான் வந்து சபைக்கு கீழ்ப்படியாமல், என் பிள்ளைய பார்த்து கீழ்ப்படி கீழ்ப்படின்னு சொன்னால் நான் ஆக்கினைக்கு தப்ப முடியாது.
நான் கீழ்ப்படியில் நான் மாதிரியாக இருக்கல, நான் மற்றவங்கள போய் இதை செய்யாத, இதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. நான் ஒரு குறித்த நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு நான் போக மாட்டேன், நான் சபையாரை பார்த்து குறித்த நேரத்துக்கு வாங்க, குறித்த நேரத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் நான் ஆக்கினைக்கு தப்ப முடியாது. ஏன்னா நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். இப்போ நான் குறித்த நேரத்துக்கு போகிறதில்ல, என் பிள்ளையை பார்த்து பரீட்சைக்கு கரெக்ட் டயத்துக்கு போகணும், அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாலே இருக்கணும் தெரியுமான்னா கண்டிப்பாக அந்த தகப்பன் ஆக்கினைக்கு தப்ப மாட்டான். ஏன்னா அவன் அஞ்சு நிமிஷம் முன்னால் இருக்கிறதில்ல. ஆனால் அவன் பிள்ளையை பார்த்து என்ன சொல்கிறான், அவன் நீ போதகர் ஆகாது, அப்படி உன் பிள்ளைக்கு நீ போதகனாக இருக்கணும்னு விரும்பினால் நீ அதை செய். நீ அப்படி இல்லாமல் வெறுமனே உன் பிள்ளையை பார்த்து சீக்கிரம் போ கரெக்ட் ரேத்துக்கு இருக்கணும் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக நீ நரகாக்கினைக்கு தப்ப முடியாதுன்னு வேதம் சொல்லுது. நாமே அநேக காரியங்களை தவறிவிட்டு நாம் போதகர் ஆகக்கூடாது. நாம் என்ன காரியங்களை தவறுகிறோமோ அந்த காரியங்களில் போதிக்கக்கூடாது. அதை குறித்து மிக ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். பிரியமானவர்களே, நமக்கு அந்த ஒரு மாரல் ரைட், அந்த ஒரு உரிமை கூட இல்லாமல் போயிடுது. ஒருவேளை அந்த வளர்கிற பிள்ளை அப்பா தாமாப்பா நீ ரொம்ப ரொக்கமானு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம், வேணால் வாயில் அடிப்போம். அந்த பிள்ளை கையை பிடிக்கிற பருவத்துக்கு வந்துட்டோம்னா அடிக்கவும் முடியாது, அடித்தா திருப்பி அடிச்சிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போதகம் பண்ணக்கூடிய உரிமையை இழந்து விடுகிறோம். அங்கே போதகராக இராதுங்கள் என்று சொன்னது உன் உள்ளத்தில் ஈவில் இன்டென்ஷனை வச்சுக்கிட்டு நீ வாய் ஒழுகே பேசாத. இரண்டாவது, ஒன்று ஸ்டாண்டர்டாக நினச்சிட்டு பேசாத. உன் வாழ்க்கை மாதிரியாக இல்லாமல் இருக்கும்போது நான் தான் மாதிரி அப்படின்னு நினச்சி என்னை பின்பற்றுன்னு பிள்ளைங்களை சொல்லாத. அது மாத்திரமல்ல, அநேக வேலைகள் நான் மற்றவர்களுக்கு போதிப்பதற்கான இப்படிப்பட்ட போதக ஊழியம் அல்ல, தனிப்பட்ட முறையில் மனைவியை பார்த்து கணவனை பற்றி இப்படி செய்ய இப்படி செய்யாத, இப்படி போகாத, பிள்ளையை பற்றி பேசுகிறது, இதெல்லாவற்றுக்கு காரணம் நம்ம எதுவும் ரொம்ப பெர்ஃபெக்ட் மாதிரி, நம்ம எதுவும் ஒரு பெர்ஃபெக்ட் மாதிரி நம்ம பேசக்கூடிய ஒரு தார்மீக உரிமையே நமக்கு கிடையாது. பிரியமானவர்களே, அதனால் நம்ம அநேகர் ஆக்கினைக்குள்ளாகும். நம்ம கொலை செய்ததுனால விபச்சாரம் செய்ததுனால அல்ல, நம்ம உட்காந்து உட்காந்து மற்றவங்களுக்கு இப்படி பேசாது, அப்படி பேசாது, எப்படி நிற்காது, அப்படி பேசாது, எப்படி சிரிக்காத என்று சொல்லி சொல்லியே நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். சிலருக்கு இதை கேட்குற கஷ்டமாக இருக்கும். வேத வசனத்தை நான் உங்களுக்கு ஊழியக்காரனாக சொல்லித்தரேன். உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்றல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று. இயேசு தெளிவாக சொன்னார், மத்தேயு 7:1 வாசியுங்கள். மத்தேயு 7:1 குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில், அதுக்கு ரீசன் சொல்கிறேன், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே, நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்களும் தீர்க்கப்படுப்பதா, அவள் அப்படி இருக்கா, இவா இப்படி இருக்கா, இப்படி பேசக்கூடாது, அப்படி நிற்கக்கூடாது, இப்படி உடுத்தக்கூடாது என்று நீங்கள் எதை வச்சு தீர்ப்பு சொல்கிறீங்களோ அந்த அதே தீர்ப்பு உங்களுக்கும் வரும். நீ இப்படி பேசுன, நீ இப்படி பேசலாமா, நீ இப்படி சொல்லக்கூடாது, நீ இப்படி செய்திருக்கூடாது, அதே தீர்ப்பு தானே உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிறபடியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே, நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன அளவு வச்சுருக்கிறீங்க அந்த அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும், உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் என்ன மெஷர், ஒரு பையன் ஒரு பொண்ணு நின்று பேசுனா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இன்னொரு குடும்பத்தை குறித்து எப்படி கமெண்ட் அடிக்கிறீங்க. என்னுடைய கொஞ்ச கால ஊழியத்தில் நான் பார்த்துட்டேன், யார் யாரெல்லாம் மற்றவர்களை பற்றி அதிகமாக பேசுகிறார்களோ, மற்ற குடும்பத்து பிள்ளைகளை பற்றியெல்லாம் யார் யார் ரொம்ப விமர்சிக்கிறாங்களோ, ரொம்ப மூக்க நுழைக்கிறாங்களோ, அவங்க எல்லார் குடும்பத்திலையும் அந்த பிரச்சனை தேடி வருகிறது. அவங்க பிள்ளைகளை பற்றி ஊர் பேச ஆரம்பிக்க, பாவம் அந்த பிள்ளைங்க இவங்களால் பாதிக்கப்படுறாங்க, அந்த பிள்ளைங்க இவங்களால் பாதிக்கப்படுறாங்க, அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது, அந்த பிள்ளைங்களுடைய திருமண வாழ்க்கை பாதிக்க, ஐயோ அந்த அம்மாவா, ஐயோ அந்த குடும்பமா. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படுகிறது. பிரியமானல, நம்ம எல்லாருமே அதை குறித்து ஜாக்கிரதையாக்கணும். இயேசு சொல்லியிருக்கிறார், அதனால் 3 வசனம் வாசிங்க.
நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உன்னுடைய பிரச்சனையே உனக்கு பெருசாக இருக்குது. உன் வீட்டு பிரச்சனையே உன்னால் தீர்க்க முடியலை. ஏன் மற்றவங்க வீட்டு பிரச்சனையில் போய் தலையிட்டு இருக்கிற? உன் கண்ணில் இருக்கிற உத்திரம் பெரிய பிரச்சனை உனக்கு இருக்குது. உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீ உன்னால் பார்க்காம அதை உணராமல் அதை பற்றி ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் கூட இல்லாமல் உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை கொடுத்து உணராமல் ஃபீலிங்ஸ் கூட இல்லாமல் சகோதரன் கண்ணில் ஒரு இருக்கிற துரும்பை அதை நோண்டி நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்குது என்ன? எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின்னு ஏசு கேட்குறாரு. என்ன முறைக்காதீங்க, ஏசு கேட்குறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நான்காம் வசனம் வாசிங்க. இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? எப்படி நீ சொல்லுப்பா? உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உத்திரம் இருக்கையில் ரொம்ப அடுத்த விட்டு பிரச்சனையை கேட்டு அந்த பிள்ளைக்கு ஆலோசனை சொல்லி அந்த பையனுக்கு ஆலோசனை சொல்கிறேன். உன் பொண்ணுக்கு உன் பையனுக்கு ஆலோசனை சொன்னால் உன்னால் முடியலை. நான் ஊருக்கெல்லாம் ஆலோசனை சொல்ல போகிறோம்னா உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உன்னால் எடுக்க முடியலை. உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப நான் எடுத்துடுறேன்னு சொன்னால் அது எப்படி, அது பெரிய சமூக சேவையா கேட்குறாரு ஏசு. சொல்லிட்டு ஐந்தாம் வசனத்தில் சொல்கிறாரு, மாயக்காரனே, இப்படி செய்கிறவங்களுக்கு அவர் வச்சிருக்கிற பேர் மாயக்காரன். தான் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பாராமல் மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்பை பாராமல் இல்லை உணராமல் மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்பை போய் பார்க்குறவங்களுக்கு அவர் வைத்திருக்கிற பேர் மாயக்காரனே. மாயக்காரனே மாயக்காரியேன்னு வச்சுக்கோமே. முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பாரு. உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அப்புறம் நீ அதை எடுத்து போட வகை பார்க்கலாம். இப்போ உன் கண்ணு நல்லா தெளிவாக இருக்கு. ஏன்னா அந்த உத்தரத்தை எடுத்து போட்டல, அந்த துரும்பை எடுத்து போட உதவி செய். நீ துரும்பை எடுக்க வேண்டாம், சகோதரனை விசாரிக்க வேண்டாம், சகோதரனுக்கு நன்மை செய்ய வேண்டாம் என்றெல்லாம் சொல்லலை. முதல்ல உன் வீட்டை சரிப்பேன். உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ முதலாவது குறிப்பு நம்மை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். மேத்யூ ஹென்ரிங்கிற ஒரு பெரிய வேத பண்டிதர் சொல்கிறாரு, லெட்டஸ் லேர்ன் டு பி சிவியர் இன் ஜட்ஜிங் அவர்செல்ஸ். நம்மை குறித்து தீர்ப்பு சொல்கிறதில் நம்ம ரொம்ப கண்டிப்பாக இருக்கும். தப்புனா தப்பு, செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. நம்மை குறித்து தீர்ப்பு செய்கிறதில் ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும். பட் சேரிட்டபிள் இன் அவர் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அதர் பீப்புள். ஆனால் மற்றவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறதில் கொஞ்சம் அன்போடு கூட இருக்கு. உங்களை குறித்து தீர்ப்பு சொல்லுவதில் கண்டிப்பாக இருங்க, தவறுனா தவறு. மற்றவர்களை குறித்து தீர்ப்பு சொல்வதில் கொஞ்சம் அன்பை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுற. அப்போ போதகர் ஆகாதிருங்கள் என்று சொன்னால் போதக ஊழியம் செய்யக்கூடாது என்றல்ல. அது அழைக்கப்பட்டவர்கள் அந்த ஊழியத்தை செய்கிறார்கள். அப்படி ஊழியம் செய்கிறவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கும். ஆனால் சும்மா 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 நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் அட்வைஸ் பண்ணுறோங்கும் போது நமக்குள்ளாகவே எவ்வளவோ ஈவில் இருக்குது, தவறான எண்ணங்கள் இருக்குது, அதனால் உள்ள ஸ்கீம்ஸ் இருக்குது, அதனால் உள்ள நம்முடைய தொடர்பு கம்யூனிகேஷன் இருக்குது, இதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு ஏதோ நான் தான் ஸ்டாண்டர்டுன்னு நினச்சி நான் தான் மற்றவர்களுக்கு மாதிரியான வாழ்க்கை, என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு நான் தான் மாதிரியான வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. பிரியமானவர்களை, நாம் ஆக்கினைக்கு தப்ப முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவது, பிரியமானவர்களே வாசியுங்கள் ரெண்டாம் வசனத்தினுடைய பின்பகுதி. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம் சொல்லிட்டு மூன்றாம் வசனத்தில் சொல்கிறார். வாசிங்க, பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் பொருட்டு அவைகளில் கடிவாயில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். குதிரை வாயில் ஒரு கடிவாளம் போட்டிருக்கிறோம். எதற்காக? அந்த குதிரையை நம்ம விரும்புகிற திசையில் நம்ம நடத்தும்படிக்கு. பிரியமானவர்களே, நான்காம் வசனத்தில் இன்னொரு உதாரணம் சொல்கிறார், கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தும் கடும் காற்றுகளால்
அடிபடாது அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரெண்டு உதாரணத்தை சொல்கிறேன். இந்த நாவு நம்ம பேசுவது, நாவு நாவு என்று சொல்கிறது நம்ம பேசுவதை குறிக்குது. இது பரிசுத்த ஆவியினால் கண்ட்ரோல் பண்ணப்படணும். கிறிஸ்துவின் சிந்தையினால், கிறிஸ்துவின் பிரின்சிப்பிள்னால் கண்ட்ரோல் பண்ணப்படணும். சுயத்தினால் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இது கிறிஸ்டியன் வேல்யூஸ்னால் கண்ட்ரோல் பண்ணப்படணும். இல்லைன்னா இது தாறுமாறாக போயிடும். இப்போ உதாரணமாக முதல் உதாரணத்தில் அவர் ஒரு குதிரையை பற்றி சொல்கிறார். இந்த குதிரையினுடைய வாயில் சின்ன ஒரு பிட்டு, ஒரு கடிவாளம் போட்டிருக்கும். அது கடிவாளம் இல்லை, ஒரு சின்ன பிட்டு போட்டிருப்பாங்க. பிரியமான அதே பிற ரெண்டு கடிவாளம் ரெயின்ஸ், அந்த கடிவாளம் அது அந்த குதிரை ஓட்டியினுடைய கையில் இருக்கும். அது முரட்டு குதிரை, நல்ல வேகமாக ஓடுற குதிரை. ஆனால் குதிரை ஓட்டி அந்த சின்ன பிட்டை வைத்து இப்போ அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ணி அவன் என்ன டைரெக்ஷனில் போகணும், என்ன ஸ்பீடில் போகணும், அவன் அந்த குதிரையை ஏக்குகிறான். இதே போல் பிரியமானவர்களே, நம்முடைய நாவு சின்ன அந்த பிட்டு மாதிரி, இந்த பிட்டுடைய அந்த கடிவாளம் அது பரிசுத்த வேதத்தில் உள்ள எழுத்துக்கள்னு வச்சுக்கோங்க, பைபிள் பிரின்சிபிள்ஸ். இதை யார் கண்ட்ரோல் பண்ணணும், பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தை கொண்டு ஆவியின்படி நம்மை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாரானால் நம்ம போக வேண்டிய டைரக்ஷனில் போயிட்டே இருப்போம், கடைசியில் பரலோக ராஜ்யம் போய் சேர்ந்துடும். பிரியமானவர்களை வேத வசனமாக இருந்தாலும் நம்மை கண்ட்ரோல் பண்ணுறது பிசாசாக இருக்கக்கூடாது. வேத வசனம் பைபிள் பிரின்சிப்பிள் படி இருக்கும். பிரியமான நான் சொன்ன அந்த மாமியா மனைவி மருமகன் மகன் அந்த கதைக்கு வச்சு வச்சுக்குவோம். இப்போ வேத வசனம் தான் சொல்லுது, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. அந்த வேத வசனம் தான் சொல்லுது, நீ உன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து உன் மனைவியோடு கூட இசைந்திருப்பாய், நீங்கள் இருவரும் ஒரே சரீரமாக இருப்பீர்கள் அப்படின்னு அதே வேத வசனம் தான் சொல்லுது. இப்போ சுயநலமுள்ள ஒரு தாய் இந்த வேத வசனத்தை எப்படி பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பா? எப்பா நீ செத்தாலும் உங்கள் அம்மாவை கனம் பண்ணு, உன்னை கடைசி வரைக்கும் உங்கள் அம்மா தான், உங்கள் அம்மா தான் உன்னை பெற்று வளர்த்தா, உங்கள் அம்மா தான் இந்த உலகத்துக்கு உன்னை கொண்டு வந்தா, உங்கள் அம்மா உனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணா, நீண்டக்கு இந்த நிலைக்கு வர்ற காரணமே உங்கள் அம்மா தான். இப்படி அந்த அம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் கடிவாளம் வேத வசனத்தை வச்சு தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. கடிவாளம் யார் கையில் இருக்குது? அந்த இன்டென்ஷன் யார் கையில் இருக்குது? அது சுயநலத்தின் அடிப்படையிலே வருது. இப்போ அம்மா அம்மா அம்மான்னு வர்ற ஒரு பையனை பார்த்து ஒரு தாய், இல்லைப்பா நீ திருமணம் ஆயிட்டு, இனி உனக்கு நீ உன் மனைவின் தான் இசைந்துருக்கும், நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே சரீரம், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய், ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் தான் இனி வாழப்போகிறவர். அப்படி ஒரு அம்மா அட்வைஸ் பண்ணும்போது அந்த கடிவாளம் யார் கையில் இருக்குது? நீங்கள் யோசிச்சு ரெண்டுமே வேத வசனத்தின்படி அட்வைஸ் பண்ணுங்கள். சில மாமியார் இருக்கிறீங்க, தயவுசெய்து கோவப்படாதீங்க, விளக்கத்துக்காக நான் எடுக்கிற ஒரு எடுத்துக்கிறது. இது மாதிரி எல்லா சூழ்நிலையும் நம்ம சொல்ல முடியும். இது கொஞ்சம் கிளாரிங்காக இருக்குது, இது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கனால இதை எடுக்கிறேன். அவ்வளோதான். எல்லா மாமியாரும் கட்டவங்க கிடையாது. வேத வசனத்துக்கு பயந்த மாமியார் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இப்போ உங்களுடைய வாழ்க்கை, இந்த உலகத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களே, நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், நம்ம எது கண்ட்ரோல் பண்ணுது? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாசம். இந்த கண்ட்ரோல் பண்ணுற நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். வாசிங்க சங்கீதம் 39:1 வசனத்தினுடைய பின்பகுதி. சங்கீதம் 39:1 வசனம். துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும், துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும், என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். இப்போ இருக்கிறது என் முன்னால் துன்மார்க்கன், அவன் ஏதோ பேசுகிறான், பொய்யா சொல்கிறான், இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறான், அநியாயமாக குற்றம் சாட்டுறான், முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறான். இப்போ தான் எனக்கு ஏதாவது பேசணும்னு வருது, என்னால் என் வாயை அடக்க முடியலை, அவன் சொல்கிறதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்னு வருது. எவ்வளோ நாள் தான் அமைதியாக இருக்க முடியும் அப்படி? ஆனால் இப்போ நீ பதில் சொல்கிறது உன் வாழ்க்கை சக்கரத்தை கொடுத்துட்டும். அவன் துன்மார்க்கன், பொய்யா பேசுகிறான், உன் வாயை அடக்கிட்டு
கர்த்தர் பதில் சொல்ல சொன்னால் கர்த்தர் சொல்கிற பதிலை சொல்லு. இல்லைன்னா துன்மார்க்கன் இருக்கு மட்டும், அவன் துன்மார்க்கமாய் பேசுகிற வரைக்கும், பொய்யாய் குற்றஞ்சாட்டுற வரைக்கும், அநியாயமாக சொல்கிற வரைக்கும் இவன் வாயை கடிவாளத்தை, அந்த கடிவாளம் யார் கையில் இருக்கணும்? தேவனுடைய கையில், பரிசுத்த ஆவியானுடைய கையில் இருக்கும். அந்த கடிவாளம் என்னது? வேத வசனம். அந்த வேத வசனமைய கடிவாளம் என்ன செஞ்சிடணும்? நீ துன்மார்க்கமாய் பேசாதபடிக்கு உன் வாயை காத்துக்கொள்ளணும். குறிப்பாக ஒரு பரிசுத்தவன் மத்தியில் நம்ம ஏதோ பேசியறல, தவறுனா கூட அவங்க திருத்திடுவாங்க. இப்போ நீ யாரை ஃபேஸ் பண்ணுற? துன்மார்க்கமான ஒரு ஆஃபீஸர், துன்மார்க்கமான ஒரு பக்கத்து வீட்டுக்காரன், துன்மார்க்கமான ஒரு உறவினன், ஒரு துன்மார்க்கமான மருமகா, துன்மார்க்கமாக பேசுகிறா, சுயநலத்தினால பேசுகிறா. கொஞ்சம் வாயை அடக்கிக்கும், கொஞ்சம் உன் வாயை அடக்கிக்கும், இல்லை உன் வாழ்க்கை சக்கரமே எரிந்து போய்விடும். பிரியமான ரெண்டாவது உதாரணத்தில் என்ன சொல்கிறார்? நான்காம் வசனம் வாசிங்க. கப்பல்களையும் பாருங்கள், கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாய் மகா பெரியவர்களாக இருந்தும் கடும் காற்றுகளால் அடிப்பட்டாலும், கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கான. இப்போ எப்படி ஆகிலும் நம்ம பரலோகம் போகணும், எப்படி ஆகிலும் பரலோகம் போகணும். இப்போ நம்முடைய இந்த பெரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, சமாதான வாழ்க்கை, இந்த பெரிய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சின்ன நாக்கு. இந்த கண்ட்ரோல் கர்த்தருடைய கையில் கொடுத்துருங்க. சின்ன சுக்கான், நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாலை மீன் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்போம், அது ஒரு 1.5 அடி இருக்கும், 1.5 அடிக்கு குறையாக தான் இருக்கும் அந்த ரேடார் ஸ்டியரிங் வீல், அதை வச்சு இப்படி இப்படி ஓட்டிக்கிட்டு இருப்போம். பெரும் காற்று அடிக்கு, அந்த மாலுமி நல்ல சாமர்த்தியம் உள்ளவன் தான், அந்த சின்ன சுக்கானை வச்சு அந்த டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி என்ன காற்று அடித்தாலும் சரி, எந்த டைரக்ஷன் போகணுமோ அந்த டைரக்ஷனில் கப்பலை கொண்டு போகணும், பெரிய கப்பலை கொண்டு போகணும். முதல்ல பார்த்தோம் துன்மார்க்கனுக்கு முன்னாக இருக்கும்போது, ரெண்டாவது பார்க்குறோம் காற்று உனக்கு பாதகமாக இருக்கும்போது. கடும் காற்று வீசும்போது சூறாவளி 4 பக்கத்துலேருந்து காற்று வரும், சுற்றி சுற்றி அடிக்குது, வீட்டில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, கணவன் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, எல்லா பக்கத்துலேயும் பிரச்சனை, பண பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. இப்போ உன் கண்ட்ரோல் யார் கையில் இருக்கு? உன் கண்ட்ரோல் காற்று கையில் இருக்கா? உன் கண்ட்ரோல் பரிசுத்த ஆவியானவருடைய கையில் இருக்கா? ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த சின்ன சுக்கானை பிடித்து உன்னை நாக்கையை பிடித்து கண்ட்ரோல் பண்ணுவாரான்? எப்போ துதிக்கணும், எப்போ ஸ்தோத்திரிக்கணும், எப்போ ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி பேசணும், எப்படி அறிக்கைப்படணும், எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுவாரானா? ஸ்மூத்தாக நீ விரும்புகிற அந்த டைரக்ஷனில் போயிட்டே இருக்கும், இல்லைன்னா காற்றடித்து எங்கேயோ கொண்டு போய்விடும். சுக்கான் அவருடைய கையில் இல்லட்டா. அப்போ 2 உதாரணங்களை சொல்லுகிறார். 1, பிரியமானவர்கள், ஒரு குதிரையினுடைய வாயில் இருக்கிற சின்ன பிட்டு, 2வது அந்த கப்பலையே இயக்குகிற ஒரு சுக்கா. அது வந்து சரியாக இல்லைன்னு சொன்னால் டைரக்ஷன் மாறிடும். அதே போல் உன் நாக்கை பரிசுத்தாவியான ஒரு கண்ட்ரோல் பண்ணலைன்னா டைரக்ஷன் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வரக்கூடிய ஒரு பெரிய ஆபத்தை பற்றி சொல். 3வது, சின்ன நாக்கு சின்ன நாக்குன்னு நினைக்காதீங்க, இந்த சின்ன நாக்கினாலே வரக்கூடிய பெரிய ஆபத்து என்ன? 6வது வசனம், நாவும் நெருப்பு தான். நாவும் நெருப்பு தான், இல்லாட்டா நெருப்பு பொறி தான், ஒரு சின்ன நெருப்பு. சின்ன சுக்கான், சின்ன அந்த பிட்டு, சின்ன நெருப்பு, நாவும் நெருப்பு தான், நெருப்பு பொறி தான். அது அநீதி நிறைந்த உலகம். ஆனால் சாதாரண நெருப்புன்னு நினைக்கிறோம், அது ஒரு பெரிய அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும். இந்த நாக்கு நம்முடைய லைஃபையே, நம்ம ஃப்யூச்சர் கோர்ஸையே கொளுத்தி விடும். நரக அக்னியினால்
கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அது கடைசியில் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுவதாயும் இருக்கிறது. இந்த நாக்கு நம்ம லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடுங்க. பிரியமலனால் தான் பிரசங்கி 5:6 வாசிக்கிறோம். பிரசங்கி 5:6, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே. உன் மாம்சத்தைவும் சரீரத்தைவும் வாழ்க்கையை பாவத்துக்குள்ளாக்குவதே உன் வாய் தாங்க. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணமே அந்த வாய் தான். உன் சரீரம் இல்லாட்டா உன் குடும்பம், அதை பாவத்துக்குள்ளாக்குவது எது? வாய். உன் வாய்க்கு இடங்கூடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. அப்புறம் வந்து அச்சபத்தில் ஆண்டவரே நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், யோசிக்காமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லாது. மனிதனை தீட்டுப்படுத்துகிற காரியம் உண்டு. மனுஷனுக்குள்ளாக இருந்த தோண்டி மனுஷனை தீட்டுப்படுத்துகிற காரியம்னு சொல்லும்போது விபச்சாரம், வேசித்தனம், திருட்டு, கொலை, களவு எல்லாத்தையும் சொல்லுவார். சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவார், புத்தியீனம், மதியீனம். மதியீனம் மனுஷனுக்குள்ளாக இருந்த புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தும். நான் புத்தி இல்லாமல் பேசிட்டேன், யோசிக்காமல் பேசிட்டேன்னு சொல்லாது. உன் வாழ்க்கையை கெடுத்துரும். உன்னுடைய வாழ்க்கையும் குடும்பத்தின் வாழ்க்கையும் மகனின் வாழ்க்கையை மகளின் வாழ்க்கையை கெடுக்காதபடிக்கு உன் வாயை கொடுத்து எச்சரிக்கை. நீ பேசி பேசி பேசியே உன் பிள்ளைகள் இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க. நான் யார்கிட்ட இதை தீர்க்கசமாக சொல்கிறேன்னு தெரில. இங்கே கேட்குறவங்களாம் நேரலையில் கேட்குறவங்களாம் எனக்கு தெரியல. பிரியமால இன்னோ வாயை வச்சு சாதிச்சிடலாம், வாயை வச்சு சாதிச்சிடலாம் நீ நினச்சி சேர்த்து செய்கிறது கடைசியில் கெடுதியாக முடிஞ்சிடுது. நான் புத்தி பிசகினால் இதை செய்தேன் என்று நீ சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். உன் வார்த்தைகளினாலே தேவன் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். கடைசியில் உன் வார்த்தை நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ செய்தாயோ உன் பிரயாசத்தை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். இன்றைக்கு ஆங்கில ஆராதனையோட எடுத்துக்காட்டு சொன்னேன். கணவனுக்காக ஒரு மனைவி அருமையான ஒரு பிரியாணி செய்கிறாங்க. கண்ணீர் சிந்தி, வேர்வை சிந்தி, இரத்தம் சிந்தி, இதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு டேஸ்டான பிரியாணி. எப்படிங்க கண்ணீர் சிந்தினா? வெங்காயம் வெட்டும்போது 2 சொட்டு கண்ணீர் அதில் விழுந்துதாங்க. அப்புறம் வேர்வை சிந்தி அப்படின்னா அவசர அவசரமாக அடிப்படையிலேருந்து வேலை செய்யும்போது 2 சொட்டு வேர்வையும் அதில் விழுந்துச்சுங்க. அவ்வளோ அன்பு. அப்புறம் ரத்தம் சிந்தி அப்படின்னா அந்த இறைச்சி வெட்டும்போது 2 சொட்டு ரத்தமும் சேர்ந்துடுச்சு. இதையெல்லாம் சேர்த்து ஒரு அருமையான பிரியாணி செய்து அந்த பிரியாணியை சர்வ் பண்ணுறதுக்குள்ளே வந்த பேச்சு வார்த்தை கடைசியில் பிரியாணி குப்பை தொட்டி நடக்கா இல்லையா? உன் வார்த்தையினால் நீ பட்ட பிரயாசம் எல்லாம் வீணாக போயிடுச்சு இல்லை? உன் மனைவிக்காக ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு நல்ல ஒரு புடவை வாங்கிட்டு வீட்டுக்கு வர அந்த புடவையை கொடுத்து அவள் உடுத்தி எடுத்து வர்றதுக்குள்ள ஒரு சண்டை போட்டு கடைசியில் அவள் புடவையை கசக்கி துப்பு குப்பையில் எரிஞ்சு தேவையா இது? அதனால தான் சங்கீதக்காரங்க இப்போ இங்கே பிரசங்கி சொல்கிறான், பிரியமானவள் என்ன அருமையாக இருக்கு பாருங்கள், உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானே. த ஹேண்ட் ஒர்க்ஸ், த ஒர்க்ஸ் ஆஃப் எ ஹேண்ட் வில் பி டிஸ்ட்ராய்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ். நீ இதுவரைக்கும் பட்ட பிரயாசம், அம்மாவை பார்க்கணும், மாமியாரை பார்க்கணும், இல்லை கணவனை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்படுற கடைசியில் 2 வார்த்தை பேசுகிற நீ பட்ட பிரயாசம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடு. இது அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ஒரு திருக்குறள், பிரியமானவர்களே, ஒன்றானும் தீச்சொல், ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின், ஏதாவது ஒரு தீய சொல் அது ஒரு விளைவை உண்டாக்குமானால், ஒரே ஒரு தீய சொல், ஒரு தவறான ஒரு சொல், ஒன்றானும் தீச்சொல், ஒரே ஒரு தீச்சொல் தான் பொருட்பயன் உண்டாயின், அதனால் ஒரு விளைவு வருமானால் நன்றாகாதாகிவிடும். நல்ல காரியங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுங்க. என்ன அருமையாக சொல்லியிருப்பாருங்க, நன்றாதாகி ஆகிவிடும்,
நல்லதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் மாறிடும். ஒன்றான தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். நல்லதெல்லாம் நல்லதில்லை என்று ஆகிவிடும். இப்போ நம்ம சொல்லை கொடுத்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்கள்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை மாற்றிடுமாங்க. பிரியமானவர்களே, அதனால தான் இன்னொன்று நம்ம எல்லாருக்கும் அநேகருக்கு தெரிந்த ஒரு நல்லது திருக்குறள் உண்டு, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினார் சுட்டபாடு. உங்கள் நாவுனால ஒரு கடும் சொல் சொல்லிட்டீங்கன்னா அது ஆறவே ஆறாது. அதுக்கப்புறம் என்ன செய்தாலும் சரி, நான் அடிக்கடி சொல்லுவேன் ஜி பூம்பா அப்படின்னு சொல்லலாம், அதை மாற்ற முடியாது. அப்போ அதை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். பிரியமானவர்களே, அது ஒரு நெருப்பு, பற்றி எரிஞ்சிச்சுன்னா அப்புறம் யாரும் அதை தடுக்க முடியாது. நம்ம அதை குறித்து ரொம்ப பயப்படணும். நம்ம சண்டை போடுறது, பொருளி பேசுறது, பொய் சொல்கிறது, இதெல்லாம் ஒரு நெருப்பை கொளுத்திடும். கொளுத்தி போட்ட பிறகு அதை அணைக்கிறது அவ்வளோ எளிதில்லைங்க, அணைக்க முடியாதுங்க. ஒரு நடந்த நிகழ்வு, ஏதோ ஒரு பாஸ்டரை பற்றி ஒருத்தர் ஏதோ அவர் கேள்விப்பட்டதை வச்சு தவிர நாலஞ்சு பேர்த்த பேசிட்டார். அது அப்படியே காட்டுத்தீவு மாதிரி பரவ ஆரம்பிச்சுட்டு அப்புறம்தான் அந்த விசுவாசிக்கு தெரிய வந்து தான் சொன்னது தப்பு, சரி பாஸ்டர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு நடந்தது. பாஸ்டர் ஃபேன் ஃபுல்லாக இருக்குது, காற்று காலம் வெளியவும் நல்லா காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது. இவர் பாஸ்டர் ரூமுக்கு பண்ணார், பாஸ்டர் இந்த மாதிரி உங்களை பற்றி பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், ஐ ஆம் வெரி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்லாம் போய் மன்னிப்பு கேட்குறார். அந்த பாஸ்டர் மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லாமல் இங்கேருந்து ஒரு பேப்பரை சின்ன சின்ன பிட்டாக கிழிக்கிறார். இவர் ரெண்டு மூணு தடவை மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னாலும் பாஸ்டர் பதிலே பேசலாம், அந்த பேப்பரை கிழிச்சிக்கிட்டே இருக்கார். ஏன்னா இத்தனை முறை மன்னிப்பு கேட்குறேன், பாஸ்டர் பேசவே மாட்டேக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப மனம் உடைந்து நாலாவது முறையும் மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ அந்த பாஸ்டர் என்ன பண்ணார், தான் பிட்டு பிட்டாக கிழித்து அந்த பேப்பரெல்லாம் பூன்னு சொல்லி இந்த ஃபேனில் போட்டார். வெளியே காற்று அடிச்சிக்கிட்டு இருக்கு, ஃபேன் காற்று பேப்பர்லாம் பறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிடுச்சு, ரெண்டு மூணு துண்டு உள்ளே கிடக்க நிறைய வெளியே போயிடுச்சு. இவன் இன்னும் கேட்டுக்கிட்டுருக்கான். ஒரு கட்டத்தில் இவனை கொஞ்சம் மனம் உடஞ்சி போயிட்டான். என்ன பாஸ்டர் இங்கே ஒரு ஊழியக்காரனா, இத்தனை முறை வந்து மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் பேசிட்டேன், சாரின்னு சொல்கிறேன், ஒரு வார்த்தை மன்னிச்சிட்டேன்னு உங்களால் சொல்ல முடியல, நீங்கள் என்ன பேப்பரை கிழிச்சு கிழிச்சு விளையாண்டுக்கிட்டுருக்கிறீங்கன்னு கொஞ்சம் கோபமாக கேட்டான். அப்போ அந்த பாஸ்டர் பொறுமையாக சொன்னால், தம்பி நான் மன்னிக்க வேண்டியதில்லை, என்றைக்கும் நான் மன்னிச்சிட்டேன், உன்னை நான் மன்னிக்கிற வேலையை என்றைக்கும் நான் சேர்ந்துட்டேன், ஆனால் இப்போ உனக்கு அந்த மன்னிப்பு சேர வேண்டுமானால், நீ அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம்ம செய்த தவறுக்குரிய பிராயச்சித்தம் கிடைச்சா தானே மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேணும். இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளனா ஒன்று செய், இந்த பேப்பர் பிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வானார், இந்த பேப்பர் பிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வானார். அது எப்படி ஃபஸ்ட்டு எடுக்க முடியும், காற்று எங்கெங்கேயோ கொண்டு போச்சு, நான் எப்படி கொண்டு வர முடியும்னா. ஆமாப்பா, நீ கேள்விப்பட்டதை வச்சு நீ பேசிட்ட, இப்போ அந்த நியூஸ் எங்கெங்கேயோ பரவிக்கிட்டு இருக்கு, வைரலாக போயிட்டுருக்குது. நீ அறைக்குள்ளேருந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, ஆனால் ஏற்கனவே நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனால் உன்னுடைய தவறை போனால் நிறுத்த முடியுமா? எங்கெங்கெல்லாம் அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கோ அங்கெல்லாம் நான் சொன்னது தப்பு, நான் சொன்னது தப்பு, நான் சொன்னது தப்பு, நீ எத்தனை பேர்ட்ட போய் சொல்ல போகிற? இன்றைக்கு அது காட்டுத்தீ போல பரவுகிறது, ஒன்னாலே அதை திருத்த நிறுத்த முடியுமா என்று கேட்டார். நான் உன்னை மன்னித்து விட்டேன், ஆனால் உனக்கு மன்னிப்பு கிடைக்காது. புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளுங்க. நீங்க தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பொருளையை பரப்புறீங்க, ஒருவேளை தெய்வீகமாக, அதுக்கு யார் காரணம், அவங்க வந்து மன்னிச்சிடலாம் அவங்களை. ஆனால் உங்களுக்கு எப்போது மன்னிப்பு கிடைக்கும் என்று சொன்னால் புறையோடி போன அந்த செய்தியை உங்களால் நிறுத்த முடிந்தால் தானே உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண நியூஸ் எங்கெங்கேயோ போயிட்டே இருக்குது. அந்த பொண்ணை பற்றி நீங்கள் பேசினது, அந்த பையனை பற்றி பேசினது, அந்த ஊழியர்களை பற்றி நீங்கள் வாய்க்கிலேயே பேசினது எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போ எப்படி உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும்? ஊழியக்காரன் மன்னிச்சிடலாம், அந்த குடும்பம் உங்களை மன்னிச்சிடலாம், ஆனால் அந்த சாபம் உங்களை விடாது. ஏன்னா எங்கெங்கெல்லாம் அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுதோ கேன்சர் மாதிரி, அந்த நியூஸுக்கு எல்லாம் காரணம் யார், நீங்கள் தானே. இப்போ எப்படி உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும்? அதனால தான் நம்ம அநேகர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஸ்லாண்டரை பெறுத்து ஷேக்ஸ்பியர், ஒரு அருமையான ஆங்கில நாடக ஆசிரியர், எனக்கு ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களுடைய வசனங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்தில்
சிம்பலின்னு சொல்லி ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் இந்த ஸ்லாண்டரை பற்றி, இந்த புரளியை பற்றி ஒரு அருமையான வரி வரும். சிலர் படிச்சிருப்பீங்க, சிலர்லாம் இந்த மோனோ ஆக்டிங்கில் அதெல்லாம் நடிச்சிருப்பாங்க. பிசினியோங்கிற ஒரு கேரக்டர் அந்த புரளியை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறேன், இங்கிலீஷில் வாசிச்சுட்டு தமிழில் சொல்கிறேன். இட் ஸ்லாண்டர் ஹூஸ் எட்ஜ் இஸ் ஷார்பர் தேன் த சோர்ட். புரளி, அந்த புரளினுடைய ஒரு எட்ஜ் பட்டயத்தை விட கருக்கானது. புரளியுடைய எட்ஜி பட்டயத்தை விட கருக்கானது. ஹூஸ் டங் அவுட் வெனம்ஸ் ஆல் த வேர்ம்ஸ் ஆஃப் த நாய். அதனுடைய நாக்கு நைல் நதியில் இருக்கிற எல்லா பாம்புகளோட விஷத்தை கக்கக்கூடியது. புரளியுடைய விஷம், யாரையோ பற்றி எதோ சும்மா பேசுகிறோன்னு நினைக்கிறீங்க, அதனால் உள்ள அந்த விஷம் நைல் நதியில் உள்ள எல்லா பாம்புகளின் விஷத்தை விட மோசமானது. அவுட் வெனம்ஸ் ஆல் த வேர்ம்ஸ் ஆஃப் நைல். ஹூஸ் பிரெத், அந்த சுவாசம், இந்த புரளியுடைய சுவாசம் ரைட் ஆன் த போஸ்டிங் வின்ஸ் அண்ட் டெத் பிலாய். இந்த புரளி ஏதோ மூக்கின் சுவாசத்தில் அப்படியே பறந்து பூமியினுடைய நாலா திசைகளுக்கும் போய், ஆல் கார்னர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், நாலா திசைகளுக்கும் போய் பொய்யை நம்ப வைக்குது. ஒரு ஊழியக்காரனை பற்றி, ஒரு பெண்ணை பற்றி, ஒரு குடும்பத்தை பற்றி, ஒரு பையனை பற்றி ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டீங்க, ஆனால் எப்படி உங்கள் மூக்கிலேருந்து வந்த அந்த விஷ சுவாசம் பூமியினுடைய நாலா திசைகளிலும் போய் அவங்கள நம்ப வைக்குது. அருமையாக சொல்கிறாரு, கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ், மேட்ஸ் அண்ட் மேட்ரன்ஸ், நே த சீக்ரெட்ஸ் ஆஃப் த கிரேவ் திஸ் வைப்ரஸ் லேண்டர் என்டர்ஸ். இந்த வததிங்கிறது யாரையும் விட்டு வைக்காது. ராஜாவை பற்றி வதந்தி, ராணியை பற்றி வதந்தி, அந்த தேசத்தில் உள்ள பிரபல்யங்களை பற்றி வதந்தி, மேட்ஸ் அண்ட் மேட்ரன்ஸ், அந்த ஆங்கிலத்தில் சொல்ல போனால் திருமணமாகாத கன்னி பெண்களை பற்றி வதந்தி, திருமணமான பெண்களை பற்றி வதந்தி, இவங்களெல்லாம் பற்றி வதந்தி மாத்திரமில்லை, செத்து கல்லறையில் அடக்கம் பண்ணி அவன் அடக்கம் பண்ணி நாரி போயிடுச்சு, அவனை பற்றியும் வதந்தி பேசுவான். இந்த வதந்தி யாரையும் விட்டு வைக்காது. இப்போ ராஜா ராணி அந்த ஸ்டேட்டில் உள்ள பிரபலமானவங்கிறத ஒரு சபைக்கு எடுத்துக்கோங்க, சரி நம்ம சபையில் இல்லை, ஒரு பொதுவான சபை எடுத்துக்கோங்க, பாஸ்டரை பற்றி பேசுவாங்க, பாஸ்டர்மாவை பற்றி பேசுவாங்க, அந்த சபையில் இருக்கிற முக்கியமான மூப்பர்களை பற்றி பேசுவாங்க, காணிக்கை எடுக்கிறவங்களை பற்றி பேசுவாங்க, சண்டே ஸ்கூல் போகிறவங்களை பற்றி பேசுவாங்க, ஊழியத்தில் உதவியாக இருக்கவங்களை பற்றி பேசுவாங்க, குயரில் இருக்கவங்களை பற்றி பேசுவாங்க. இந்த நாக்கு சும்மாவே இருக்காதுங்க. இந்த நாக்கு நரகக்கினால் எரிக்கப்படுற வரைக்கும் இந்த நாக்கு சும்மா இருக்கு. இதில் யாராவது செத்து போயிருந்தாங்கன்னா அந்த செத்து போனவங்களை பற்றியும் கதை பேசுவாங்க. இது புரளியுடைய ஒரு தன்மை. அந்த புரளியினுடைய விஷம் நைல் நதியில் உள்ள எல்லா பாம்புகளின் விஷத்தை விட கொடிதான விஷம் அப்படின்னு சொல்கிறார். பெரிய மாணவர்களே, அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தை ரொம்ப டேஞ்சருங்க. ஏதோ சும்மா இவங்களை பற்றி பேசணும், அவங்கள பற்றி பேசணும், அந்த குடும்பத்தை பற்றி பேசணும், ஒரு கமெண்ட் அடித்தோங்கிற ஒரு சின்ன பொறி தான். நீங்கள் கொளுத்தி போட்ட நெருப்பு பொறி காட்டையே அழித்து விடும். அதனால் மிக ஜாக்கிரதையாக இருங்க. நேரம் கத்தி நான் இந்த குறிப்புகளை எளிதாக சொல்லி முடிக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணுறேன், நாக்கை நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். 7-8 வசனங்கள் வாசிங்க. பலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும். பெரிய மாணவர்கள், இது இயற்கையாக விளக்கி சொல்ல நேரம் இல்லை, பொயிற்சியில் கூட வருது. மிருகம், யானை, சிங்கம், புலி, கரடி, மிருகங்கள், பறவைகள், கழுகு, பறவை, பருந்து, எல்லாம் பறவைகள், புறாக்கள் எல்லாம். அப்புறம் ஊரும் பிராணிகள், பாம்பு முதல ஊரும் பிராணிகள், நீர்வாழ் ஜந்துக்கள், மீன்கள், டால்ஃபின் போன்ற மீன்கள், இவங்களெல்லாம் கூட மனுஷன் அந்த சுபாவத்தை அடக்கிடுறான், கண்ட்ரோலை கொண்டு வந்துடுறான். பிரியமானவர்கள், இவைகள் எல்லாம் அடக்கப்படும். 8 வசனம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆனால் நாவை உன்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாமல் நானாக வாயை மூடிக்கிறேன், வாயை மூடிக்கிறேன்னு சொன்னால் ஒரு மனுஷனாலும் வாயை மூட முடியாது. நீங்கள் பிளாஸ்டர் போட்டெல்லாம் வாயை மூட முடியாது.
வாயில் துணியை கட்டிக்கிட்டு நான் வாயின்மை பேசாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாயெல்லாம் மூட முடியாது. சிலர் அப்படி தான், நல்ல கடவுளுடைய பிள்ளைங்க, இப்படிலாம் பிரசங்க கேட்டு நான் என்னன்னாலும் சரி நான் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிடுவாங்க. நல்ல தீர்மானம். இப்போ கணவன் ஏதோ பொய்யா குற்றம் சாட்டுறார், உடனே மனசுக்குள்ளேயே ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவரே ஏதாவது தப்பாக பேசிடக்கூடாது, துன்மார்க்கனுக்கு முன்பாக என் வாயை கடிவாளத்தால் அடக்கிக்கொள்ளணும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆன பிறகு அவன் கேட்குற மாதிரி ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரேம்பாங்க. அவனுக்கு கூட கொஞ்சம் எரிச்சல் வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆன பிறகு வசனம் சொல்லாரேன்ப்பேன், ஆண்டவரே துன்மார்க்கனுக்கு முன்பாக என் வாயை கடிவாள, அவனை துன்மார்க்கன் தெரியணுமா, துன்மார்க்கனுக்கு முன்பாக என் வாயை கடிவாளத்தால் அடக்க உதவி செய்யும் ஆண்டவரே, இயேசுவின் தானியேலின் தேவன். இப்போ தான் பிரசங்கம் வரும், ஆண்டவரே அந்த சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்ட தேவன் இந்த பாவி மனுஷனுடைய வாயை கட்ட மாட்டீரா, அவனுக்கு கோபம் வருமா வராத. இப்போ இன்னும் ஹை டிகிரிக்கு போகும். இதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் சாது முரண்டால் காடு கொள்ளாது, மடம் திறந்த வெள்ளம்லாம் சொல்லுவாங்க பாருங்க. அதே மாதிரி இந்த அக்கா இதுவரைக்கும் ஜோமன் அக்கா வாயை திறந்து பேச ஆரம்பித்தாங்க, அவன் அமைதி ஆயிடுவான், அதுக்கு மேலே அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாரு, நான் பேசுனானா அவனுக்கு புரியுது, பெரிய அவன் பார்ப்பான் சண்டைக்காரியோடு இருக்கிறதுல வெளியே போனால் போதும்னு சொல்லி துண்டு எடுத்து போட்டு வெளியே போயிடுவான். பிரியமானவர்கள், இப்படியெல்லாம் யாரும் வாயை அடக்க முடியாது, அதை புரிந்து கொள்ளுங்க. அப்போ என்ன பண்ணுற, பரிசுத்தாவியானவருடைய உதவி, அவர் கையில் இந்த சுக்கா இருந்து பைபிள் படி நாம் வாழணும் அப்படின்னு நம்முடைய உள்ளத்தில் ஒரு வாஞ்ச தீர்மானம் இருந்தால் தான் நம்ம வாயை நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா புரளி பேசுவோம், இல்லைன்னா எல்லாருக்கும் உட்காந்து போதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம், எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லும், நம்ம தான் சரி நமக்கு தான் தெரியும்னு சொல்லி உட்காந்து உட்காந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்பலாம் எடுக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். பிரியமானவர்கள், என்றைக்கு பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுறாரோ அப்போ தான் நம்மால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முடியும். இன்னொரு முக்கியமான காரியத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன், 9 வசனத்திலிருந்து வாசியுங்கள். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது, இப்படி இருக்கலா, என் சகோதரரே, என் சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இப்படி இருக்கலாகாது. ஒரு பக்கம் கர்த்தரை துதித்து கொண்டு, ஒரு பக்கம் குடும்பத்துக்கு விரோதமாக, மாமியாருக்கு விரோதமாக, மருமகளுக்கு விரோதமாக, அண்ணனுக்கு விரோதமாக, தம்பிக்கு விரோதமாக, இன்னொரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக, சபையில் இருக்கிற இன்னொரு பையனுக்கு விரோதமாக, ஏதோ வெளியே உள்ள ஒரு மனுஷனுக்கு விரோதமாக கூட நீ பேசாத, அது கூடாது. அது உண்மையான ரிலிஜனே இல்லை. ஒரே ஊற்றுக்கண்லேருந்து தித்திப்பான நீரும் கசப்பான நீரும் வராது. அத்தி மரத்துலேருந்து ஒலிவப்பழம் வராது, ஒலிவ மரத்துலேருந்து திராட்சைப்பழம் வராது. அதே போல் ஒரு ஊற்றிலிருந்து உப்பு தண்ணீரும் நல்ல தண்ணீரும் வராது, வரக்கூடாது என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சின்ன உளவியல் உண்மையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு மனுஷன் துன்மார்க்கமாக இருக்கிறான், உள்ளத்துக்குள்ளே பேய் இருக்குது, பிசாசு இருக்குதுன்னு வச்சுக்கோ, அவன் உள்ளத்தை பேய் பிசாசு பிடிச்சிருக்கு, அவன் மாய்மாலமாக ரொம்ப இனிமையாக பேசலாம், எதுவும் அவனுடைய சுயநலத்தை நிறைவேற்றுவதற்கு, சுய நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக ரொம்ப தேன் உழுக பேசலாம். அப்போ ஒரு கெட்டவனால் ரொம்ப இனிமையாக பேச முடியும். பிரியமானவர்களே, துன்மார்க்கமாகவும் புரளி பேச முடியும், நமக்கு முன்பாக ரொம்ப நல்லா பேசிட்டு அவனால் ரெட்டை வேஷம் போட முடியும். ஆனால் அந்த ரெட்டை வேஷத்தில் அவன் பண்ணுற இனிமையும் அது ஒரு விஷத்தன்மை தான், அந்த இனிமையும் விஷத்தன்மை தான், அந்த இனிமையிலையும் விஷம்தான் இருக்கு. நான் ஒரு எடுத்துக்கட்டாக ஒரு கதை சொன்னேன் இல்லையா, மனைவிட்ட போய் ரொம்ப அன்பாக பேசுகிறான், அவனுக்குள்ளே ஒரு விஷத்தன்மை, அவன் இன்னொரு திருமணம் செய்து கொள்வதற்காக மனைவிக்கு அவ்வளோ சோப்பு போட்டு பேசுகிறான். ஒரு தாய் தான் மகன்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறான், எதுக்காக அந்த மகனை தாம் பக்கம் இழுத்து கொள்ள வேண்டும், தனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், தான் கைவிடப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக ரொம்ப தாம் பக்கம் இழுக்க பேசுகிறான். அப்போ அந்த இனிமையாக பேசுகிறதுக்குள்ள பிசாசு இருக்கலாம், தே கேன் பி டயபோலிக். பிரியமானவர்களே, அப்போ பிசாசு உள்ளத்தில் நிரம்பி இருக்கிறவளால் இனிமையாகவும் பேச முடியும்,
தீமையாகவும் பேச முடியும். வெளியே போய் துன்மார்க்கமாக பேசுவாங்க, வெளியே போய் புரளி பேசுவாங்க, ரெண்டும் அவங்களால் முடியும். நல்லா கவனிங்க. ஆனால் உள்ளம் முழுவதும் தெய்வீகத்தால் நிரம்பி இருக்கும்போது பொய்யாக தீமையாய் பேச முடியாது. நல்லா கவனிங்க. நான் சும்மா பொய்யாக தீமை பேசுகிறேன், தேவ நாமத்துக்காக தீமை பேசுகிறேன் அப்படின்னு யாராலும் என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாது. துன்மார்க்கனால் மாய்மாலமாக இனிமையாகவும் பேச முடியும், இன்னாமையாகவும் பேச முடியும், நன்மையாகவும் பேச முடியும், தீமையாகவும் பேச முடியும். ஆனால் உள்ளம் முழுவதும் பரிசுத்தத்தினாலே நன்மையினாலே நிறைந்திருக்குமானால் நன்மை மாத்திரம்தான் பேச முடியும். அதில் ஒரு கசப்பு இருந்தாலும் கூட, அதில் ஒரு கண்டிப்பு இருந்தாலும் கூட அதனுடைய நோக்கம் நன்மையாக இருக்குமே ஒழிய சுயநலமாக இருக்க முடியாது. அந்த கசப்பும் கூட நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கு. அப்போ நம்முடைய உள்ளத்தில் தேவன் உண்மையாய் துதிக்கிறோம் என்று சொன்னால், உண்மையாக இருக்க கிறிஸ்தவர்களால், உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறவர்களால், உண்மையான இந்த கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவர்களால் மற்றவர்களை குறித்து தீது பேசவே முடியாது. ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம், பிரியமானவர்களை நான் பெருமைக்காக சொல்லலை, ஒரு ஊழியக்காரனால் மற்றவங்களை குறித்து தீது பேசவே முடியாது. உங்க எல்லாரையும் வச்சு நான் சொல்கிறேன், என்னோடு கூட தனியாக பலர்கள் உண்டு, சில சில சூழ்நிலைகள் நம்முடைய சபையை விட்டு போனவர்கள் உண்டு. இதுவரைக்கும் என்னுடைய மனதில் நான் மனதிலே நான் அதை தீதான் நினைத்ததில்ல, கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கட்டும். எனக்கு விரோதமாக வந்தவர்கள் உண்டு, அவரை குறித்து யார்கிட்ட நான் தீது பேசினேன். நான் பெருமைக்காக சொல்கிறேன், விளக்கத்துக்காக மாத்திரம் சொல்கிறேன், முடியும் என்பதற்காக சொல்கிறேன். நான் மாத்திரமல்ல, யார் யாருடைய உள்ளத்தில் உண்மையாய் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஒரு வேளை நம்ம விழலாம், நம்முடைய சுபாவம் நம்ம விழத்தள்ளலாம், ஆனால் விழுந்து கிடக்க மாட்டோம், எழுந்து விடுவோம், தவறை அறிக்கை பண்ணுவோம், ஆண்டரோடு கூட ஒப்புரவாகும். நம்ம கர்த்தருக்குள்ளாக இருக்க மட்டும், நமக்குள்ளாக பரிசுத்தம் இருக்க மட்டும், நமக்குள்ளாக பரிசுத்தாவியான ஒரு கிரியை செய்ய முட்டும், நாம் தேவனை மனதார துதிக்கு மட்டும். தேவனால் படைக்கப்பட்ட யாரையும் நம்மளை தீதாக பேச முடியாது, பேசக்கூடாது, அப்படி இருக்கலாகாது. இட் இஸ் இம்பாசிபிள். ஒரு மரத்திலிருந்து, ஒலிவ மரத்திலிருந்து நீங்கள் திராட்சை பழம் எடுக்க முடியுமானால் நல்லவன் கூட மற்றவங்கள தீதாக பேசலாம். ஆனால் எப்படி ஒரு ஒலிவ மரத்திலேருந்து அத்திப்பழம் கிடைக்காதோ, எப்படி ஒரு அத்தி மரத்திலேருந்து ஒலிவ பழம் கிடைக்காதோ, அதே போல் ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலேருந்து மற்றவர்களுக்கு தீமை வரவே வராது. அப்படி வருமானால் அடுத்த ஒன்று தான் பாசிபிள், அவங்க உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாது. சரி, சில வேளைகள் நம்ம தவற மாட்டோமா, தவறினால் திருந்துவோம், ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்துடும், கர்த்தர் மன்னிக்க தயவுபடுத்திருக்க. ஆனால் நான் பேசுகிற தப்பு இல்லை, நான் மற்றவங்களை குறை சொல்கிற தப்பு இல்லை, புரளி பேசுகிற தப்பு இல்லை, நான் எப்படி இருந்தாலும் சரி மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப தான் நான் எடுப்பேன், என் உத்தரத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்று துணிந்து இருப்போமானால் அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாது. உண்மையான கிறிஸ்தவர்கள் ஆனால் பிரியமானவர்களே கிறிஸ்துவினாலே நடத்தப்படுவார். ஒரே ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறேன், யாகாவாராய். ஏன் திருக்குறள் பைபிளுக்கு அடுத்தபடியாக எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும், மன்னித்து கொள்ளுங்க. ஆனால் அதனோட கருத்து மிக எளிதாக இருக்குது. யாகாவாராய் நாகாக்க, நீ எதை காக்கிறியோ காக்கலையோ, உன் சொத்தை காக்கிறியோ காக்கலையோ, உன்னுடைய பொருட்களை காக்கிறியோ காக்கலையோ, இல்லை உடலில் இருக்கிற வேறு எந்த உறுப்பையும் நீ பாதுகாக்கிறியோ காக்கலையோ, யாகாவாராய், நீ எதை நீ காக்காம போனாலும் பரவாயில்ல, நாகாக்க, உன் நாக்கை காத்துக்கும். நீ எதை காக்கிறியோ காக்கலையோ, உன் நாக்கை காத்துக்கும். யாகாவராயின், எதை நீ காத்தாலும் காக்கட்டாலும், நாகாக்க காவாக்கா, நீ அப்படி அதை காக்காமல் விட்டுட்டனா சோகாப்பர் சொல் எடுக்கப்பட்டு, நீ ஏதோ சொல்கிற ஒரு சின்ன தீய சொல்லினால, நீ சொல்கிற ஒரு சின்ன தீய சொல்லினால உன் வாழ்க்கையே துன்பத்தால் நிரம்பி விடும். எத்தனையோ உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி பாருங்கள், இன்றைக்கும் நீங்கள் பேசின ஒரு சின்ன ஒரு வார்த்தை, நீங்கள் செய்த எல்லா நல்ல காரியங்களையும் உங்கள் கையின் பிரயாசத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுச்சுங்க. உங்கள் நல்ல காரியங்கள்லாம் உங்கள் வார்த்தையினால் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. பிரியமான ஒரு தீய சொல், அதனால உண்டான விளைவு நல்லதெல்லாம் நல்லதில்லை என்று ஆக்கிடுச்சு இல்லையா. இன்றைக்கு தீர்மானம், ஆண்டவரே என் நாக்கு உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என் நாக்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணு,
என் நாக்கு பொய் பேசுகிற நாக்கு, மற்றவர்கள் சபிக்கிற நாக்கு, மற்றவர்கள் தூஷிக்கிற நாக்கு, மற்றவர்களுக்கு ஏதோ ஆலோசனை சொல்கிற நாக்கு என்று இல்லாமல் பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற ஒரு நாக்காக, எனக்குள்ளாக இருக்கிற ஒரு சுயநலத்தை நோக்கமாக வைத்து நான் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு மாய்மாலமான வாழ்க்கை இல்லாமல் அன்று உம்மால் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் என்று நம்ம எல்லோரும் ஜெபிப்போமா.